ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லியில ரொம்ப நாளா விவசாயிகள் போராடிட்டு வராங்க. ஸோ அவங்க டிமாண்ட் என்ன, கவர்மெண்ட் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறதையும், இதை வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பாலிடிக்ஸ் பிளே பண்றா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம சேனல்ல டெடிக்கேட்டடா வீக் ஷோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் லெஃப்ட் சைட்லயும் இந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. ஸோ பாத்துங்க, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்மையில மத்திய அரசாங்கம் வந்து ஃபார்மருக்காக ஒரு மூணு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ரெண்டு ஹவுசஸ்லயும் பாஸ் ஆகி அமலுக்கு வர இருக்கிறது. ஸோ அந்த ஃபார்மர் பில் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இல்லைன்னா அந்த மேல நீங்க இந்த ஐயை கிளிக் பண்ணியும் பாத்துக்கலாம். இப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்பி இந்த லால இல்ல, எம்எஸ்பியை ஒழிக்க தான் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு ஒரு பில்ல கொண்டு வந்திருக்கு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் பல தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பில்லுலையும் பாத்தீங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டி பில்லா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் சார்ந்த நீங்க எந்த பில்லாலும் எடுத்து பாருங்க, எம்எஸ்பி பத்தி எந்த வார்த்தையுமே இருக்காது. சரி, இப்ப எம்எஸ்பி யாருதான் பிக்ஸ் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் சொல்லி ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி இருக்கு. அவங்க தான் பாத்தீங்கன்னா சம்மர் வின்டர் எல்லா நேரத்திலுமே அந்த மார்க்கெட்ல ஃபார்மர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, காஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்றாங்க. மினிமம் சப்போர்டட் பிரைஸ் வந்து இது கொடுத்தா இந்த சீசன்ல ஃபார்மருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் அடிப்படையா வச்சுதான் எம்எஸ்பியை பிக்ஸ் பண்றாங்க. இது வந்து டைம்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் தான் தவிர, இது வந்து லால இது வரைக்கும் எந்த லாலையும் மென்ஷன் பண்ணதே கிடையாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அதை கன்சிடர் பண்ணி எம்எஸ்பி வந்து கண்டினியூ ஆகும் ஒரு வார்த்தை போடல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கான ஒரு பெரிய தீர்வு இதுவரை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண விவசாயி அவர் விளைவித்த பொருட்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் கமிஷன் ஒருத்தர் வாங்குறதுக்காக ஒரு ட்ரேடர் இருக்கார், அவர் வைக்கிறதா அங்க சட்டமா இருக்கு. சோ இந்த ப்ரொடியூஸ் பண்ண பெரிஷபிள் ப்ராடக்டை கொண்டு போய் அங்கதான் விற்கணும். ஏன்னா அவன் சொல்லப்பட்ட இடத்துக்கு வெளியே வித்தாங்க அப்படின்னா அதுக்கு தனியா வந்து அவன் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சோ அங்கதான் கொண்டு போய் விற்கிறான். ஆனா அந்த இடத்துலயுமே அந்த ட்ரேடர்னு சொல்லி ஒருத்த வந்து இந்த கமிஷன் ஏஜென்ட்டுகள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க, அவங்க வைக்கிறதான் சட்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு மூட வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வைக்க முடியுது அவனால அப்படின்னா, ஆனா அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு 850 ரூபாய்க்கு கொடு, 1000 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு. சோ விவசாயிகளுக்கும் வேற வழி இல்லாம அவன்கிட்ட கொடுத்துட்டு எப்படியா அதை விற்கணுமே, ஃபுல் லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதை விற்கணுமேனு சொல்லி வித்துட்டு வந்துடுறாங்க. சோ இதுதான் இதனால நடந்துட்டு இருந்தது. இந்த பில் மூலமா விவசாயிகள் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விற்கணுங்கிற அவசியமே கிடையாது, எங்கனாலும் வித்துக்கலாம், அவனுக்கு அந்த அடிஷனல் டாக்ஸ் வாங்க கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த பில். அது மட்டும் இல்லாம எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா, அது எந்த காரணத்தை கொண்டும் ஃபார்மர் மேல தப்பு இருந்தாலுமே அவனுடைய நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்தரப்பு எதிர் வந்து கார்பரேட்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால இருந்தாலும் சரி, அந்த நிலத்தை உரிமை கோடவோ இல்லைன்னா ரெண்டுக்கு விரவோ அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது இந்த பில். அது மட்டும் இல்லாம பிரச்சனை வந்துன்னா கவர்மெண்ட் பொறுப்பு இல்லைன்னு இந்த பில்ல சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. முழுக்க முழுக்க பொய்யான தகவல். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை, ஃபார்மருக்கும் பையருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சுமூகமான முறையில தீர்க்க வேண்டும் சொல்லி சமரச குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லியிருக்குது இந்த பில். கான்சிலியேட்டரி போர்டு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் தான் அதோடைய ஹெட். அவர் யாரை நினைக்கிறாரோ, 4 பேருக்கு மிகாம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு பிரசிடென்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்க தான் இதை தீர்க்கணுங்கிற ஒரு அழகான முடிவு வந்து எடுத்திருக்கு. எந்த ஒரு லீகல் சூட் ப்ரொசீடிங்ஸோ கிடையாது அப்படிங்கிற எழுதியிருக்கு. விவசாயிகளுக்கு இவ்வளவு பெனிஃபிட் பண்ற ஒரு பில், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒன் சைடா இருக்கு, விவசாயிகளுக்கு மட்டுமே வந்து ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய பில் வந்து எப்படி வந்து அவங்களை கைண்ட்ஸ்டா இருக்குங்கிறது நமக்கு தெரியல. சரி, அது ஒரு குறை இருந்தாலும் இப்ப விவசாயிகளை எல்லா இடத்துலயும் வந்து வித்துக்கங்கன்னு சொல்லியாச்சு, எல்லா ஸ்டேட்லயும் வித்துக்கங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அங்க அங்க என்ன டிமாண்ட், அவங்க என்ன பிரைஸ் வரப்போகுது, அந்த இடத்துல எவ்வளவு விற்கிறாங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திருநெல்வேலி கன்னியாகுமரி இருக்கிற ஒரு விவசாயிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்காக இன்னொரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போகுது. ஸோ அது மூலமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளவு விற்கிறாங்க டிமாண்டுங்கிறது தெரிய வந்துடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயமும் இதுல இருக்கு. இப்போ இன்டர்நேஷனலா இந்த விஷயத்தை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். பஞ்சாப்லயும் டெல்லியில ஹரியானால போராடக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா
இந்த அரசாங்கத்துடைய இந்த பில்லை பத்தி ஒரு தெளிவான ஒரு புரிதல் யாராவது ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கூட அவங்க நிறைய டாக்ஸ் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஃபெயில் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வச்சு இந்த ப்ரோ காலிஸ்தான் குரூப்ஸ், அதுக்கப்புறம் இல்லாம ஒரு அவனுக்கு ஸ்டேட்ல வந்து ஓட் பேங்க் வேணுங்கிறதுக்காக குரல் கொடுக்கிற சில பிரைம் மினிஸ்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல கனடாவுடைய பிஎம் ஜஸ்டின் ட்ரூடோ தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்றாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா, இது போன்ற விஷயத்துல நீங்க தலையிட வேணாம், உங்க வேலை மயிர பாருங்க, இது எங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ், நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டீசென்டா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு லெட்டர் போச்சு. அதோட நிக்கல ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணார் அப்படின்னா, உலகத்துல எங்க பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எரியற நெருப்புல எண்ணெய ஊத்தினான். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து தேவையில்லாத ஒரு தலையீடு, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு பாதிப்பதற்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்தது. தமிழ்நாட்டுல சிறுபான்மை அரசியல், ஜாதி அரசியல், அதுக்கப்புறம் வந்து பிண அரசியல் எப்படி ஃபேமஸோ, அதெல்லாம் எப்படி சில கட்சிகள் பண்றாங்களோ அதை தான் ஜஸ்டின் ட்ரூடோ பண்றாரு. சீட் ஃபார்மர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஒன்னு, அவங்க கனடால இருக்கக்கூடிய 18 எம்பிஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அமைச்சரவையில இருக்காங்க. சோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சீக் ஓட் பேங்க அவனுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 18 எம்பி நல்ல ஒரு ஓட் பேங்க் வந்து அவருக்கு இருக்கு, அதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படி சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளவு பேசுறாரு ஃபார்மர்ஸ்க்காக ஜஸ்டின் ட்ரூடோ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல என்ன சொன்னாருன்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சா தமிழ்நாடு மக்கள் ஒரு போராளியா பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சப்சிடிஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம், ஏன்னா அது குளோபல் ட்ரேடை பாதிக்குதுன்னு சொன்னவர் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ. அதுக்கப்புறம் எம்எஸ்பியை ஒழிக்கணும்னு சொல்லி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல சொன்னது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவானவர்னு சொல்லி இந்தியன் மீடியா போஸ்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, அமைதியான போராட்டத்தை வந்து நாங்க வந்து முன்னெடுக்கிறோம், யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க நான் ஆதரவா இருக்கோம்னு சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ. அவர்கிட்ட ஒரு கேள்வி, கனடாலேயே பாத்தீங்கன்னா வந்து மக்கள், அதாவது இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்க டெரிட்டரி வழியா போகக்கூடிய கேஸ் பைப்லைன் வந்து பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிடும் அப்படிங்கிற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் எல்லாம் பண்ணாங்க, ரயில்வே லைன் பிளாக் பண்ணாங்க, ரோடு பிளாக் பண்ணாங்க. 2 நாள் 2 வாரம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருந்தது இந்த போராட்டம். அதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் அமைதியை கடைபிடித்தோம், கனடா அரசாங்கம் 2 வாரங்கள் அமைதியாக இருந்தது, இதற்கு மேல் இருக்க முடியாது, மறியல்களும் சாலை தடுப்புகளும் இனிமேல் அகற்றப்பட வேண்டும். ஊர்ல மக்கள் உங்களுக்கு எதிராக அமைதியாக போராட்டம் பண்ணாலே உங்களுக்கு கோபம் வருது, ஆனா அதே வேற ஒரு நாட்டுல மக்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா அதுக்கே நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. உங்க வேலையை நீங்க பாத்துருந்தா எங்க வேலையை நாங்க பாத்துருவோம், அவ்வளவுதான் சிம்பிள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, என்ன ஜஸ்டின் ட்ரூடோ? அது மட்டும் இல்லாம இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோ காலிஸ்தான் மெம்பர் அவருடைய பேஜ்ல, அவருடைய வெப்சைட்ல ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவில் நடக்கிற சீக் ஃபார்மர்ஸ் போராட்டத்துக்காக நீங்க வந்து குரல் கொடுக்கணும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ பேசிக்கார். அவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஜக்மத் சிங், த லீடர் ஆஃப் நியூ டெமோக்ரட்ஸ், அவரோட பார்ட்டி வெப்சைட்ல ஜஸ்டின் ட்ரூடோ இதுக்கு எதிராக பேசணும், இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் தான் பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அடிமை, சீக் அடிமை வந்து யார் அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இது ஒரு ப்ரோ காலிஸ்தான் ஒருத்தர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ற ஜஸ்டின் ட்ரூடோ தான் இதை பேசிக்காரே தவிர, அவருக்கு இந்தியன் ஃபார்மர்ஸ் மேலேயோ இல்லை குளோபல் ஃபார்மர்ஸ்களையோ எந்த நாளும் அக்கறமாயிரி இருந்ததே கிடையாது. அடுத்தது லண்டன் இந்தியன் ஹை கமிஷனுக்கு வாசல்ல ப்ரோ காலிஸ்தான் பிளாக்ஸ் வச்சுக்கிட்டு ஃபார்மர் ப்ரொடெஸ்டுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்தியாவில் நடக்கிற ஃபார்மர் ப்ரொடெஸ்டுக்குன்னு பல பேர் வந்து போராட்டம் இருக்கிறாங்க. ப்ரோ காலிஸ்தான் பிளாக்ஸ், ப்ரோ காலிஸ்தான் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை கொலை பண்றதுக்கு உதவியவர்கள் தான், ரொம்ப வெளிப்படையாக எல்லா நியூஸ்லயும் வந்த செய்திகள் தான் நானும் சொல்றேன். இவங்க எல்லாமே வந்து இது போன்ற அசாசினேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கும்பல். இதுல முக்கியமா பார்த்தோம்னா 36 MPs வந்து அங்க இருக்கிற UK ஃபாரின் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து யாரெல்லாம் முக்கியமானவங்க மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. டெபி ஆப்ரஹாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பாகிஸ்தானி,
அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு எதிர ஆதரவாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு இந்தியா அவங்க விசாயை டெனை பண்ணிடுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, டைரக்டா இஸ்லாமாபாத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க கூட காஷ்மீர் பிரச்சனையை பத்தி, காஷ்மீர் எப்படி இந்தியாவில இருந்து எப்படி மீட்கிறத பத்தி இவங்க பேசினவங்க தான். இவங்க இந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்காக மட்டும் 36,000 யூரோஸ் வந்து வாங்கியிருக்காங்கிறது அப்பட்டமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இவங்க தான் பாத்தீங்கன்னா வெளிநாடுல இருந்து இந்தியா நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்சல் கான், இந்த லேபர் எம்பி ஆஃப் பாகிஸ்தானி ஆரிஜின், அவர் வந்து இந்தியாவுக்கு நடக்கிற ப்ரொடெஸ்ட்ல ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அடுத்தது தன்மன்ஜித் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் அர்பன் வீரின் எம்பி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லண்டன், அவர் வந்து அவருக்கு எதிராக அவர் வந்து இஸ்லாமாபோபியா பத்தி பேசிட்டாராம். அதுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லயே அந்த பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பேசினவர் தான் இவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்சனா பேகம் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட $3,600 வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் ஃப்ராட்ல மாட்டினவங்க. இவங்க இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு எதிராக வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து ஆதரவு தரக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ப்ரோ காலிஸ்தான் சார்ந்தவர்கள், இந்தியாவை பிரிப்பதற்கு எய்ம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை கொலை பண்ண உதவிய கும்பல்கள் தான் சொல்லி அவங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட்டரா வந்து அங்க வந்து இந்த மாதிரி காலிஸ்தான் கும்பலோட சேர்ந்து இவங்களை மாத்தி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கு. ஸோ ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஹவ் ரைட் டு ப்ரொடெஸ்ட், பட் அதே சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா இந்த பிரச்சனையை வந்து ஒரு தீர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாம எதிர்கட்சிகள் வந்து இதை பயன்படுத்தி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து மொத்த இந்தியாவுமே இருக்கிற மாதிரியும் மொத்த வேர்ல்டே இருக்கிற மாதிரியும் ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மர் பில்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அதை எதிர்க்கிறவங்கள்ட்ட நான் சொல்றேன். அவங்கள நான் எதிர்க்கல, ஜஸ்ட் வந்து என்ன இருக்கோ அது உண்மை அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்களும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஃபார்மர் பில்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் கிளியரா, அதையும் படிச்சுட்டு நீங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா இங்க இன்னைக்கு அரசியல் பண்ற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஃபார்மர் பில்ல திரும்ப வாங்கணும், ஃபார்மர் பில்லுனால வந்து விவசாய வாழ்வாதாரமே பாதிக்கும்ன்றாங்களே தவிர அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஃபார்மர் பில்ல இந்த செக்ஷன்ல இது ப்ராப்ளம் அப்படின்னு ஒருத்தருமே சொன்னதில்லை இது வரைக்கும். யாருதான் வந்து இப்படி அரசியல் பண்றாங்களோ அவங்கள்ட்ட டைரக்டா கேளுங்க, இந்த பில்லுல என்ன பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்கன்னு கேளுங்க, அப்படியே இடத்த காலி பண்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.